வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம வந்து ஒரு இலக்கிய பாடல்களில் இரண்டு பாடல்களை ஒரு ஒப்புமை நோக்கில் பார்க்க போகிறோம். இந்த பகுதி படிப்பதற்கு முன்பாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து 11ஆம் வகுப்பு தமிழ் இலக்கிய பாடத்தில் உள்ள கவிதை பேழையில் உள்ள ஒரு பாடலும், நாம் தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஒப்பீட்டு செய்வதற்காக சங்க இலக்கியத்தில் உள்ள குறுந்தொகை பாடல் மற்றொன்றையும் சேர்த்து பார்க்க போகிறோம். அதனால் தலைப்பு எப்படி கொடுத்துருக்குன்னா, இதனுடைய அதாவது மையப்பொருள் வந்து ஒரே செய்தி தான், ஆனால் இரண்டு சின்ன ஒரு வேறுபாட்டினால ரெண்டு பாடல்களாக வந்திருக்கு. அதனால் இரண்டு புலவர்கள் எழுதியது இது. அதனால் வந்து படிப்பதற்கும் சுவையாக இருக்குன்றதுக்காக இரண்டையும் சேர்த்து பார்க்க போகிறோம். வாராத தலைவனும் வந்த தலைவனும் என்பது என்னுடைய தலைப்பு. ஒருவன் வந்து குறித்த காலத்தில் நான் வந்துட்டு போயிடுவேன், வருவேன் சீக்கிரமானு சொல்லிட்டு போகிறான் தலைவன், ஆனால் சொன்ன மாதிரி வர முடியல. அதை நினைத்து பாடக்கூடிய ஒரு தலைவனுடைய ஒரு செய்தி. மற்றொரு பாடலில் வந்து தலைவன் வந்து சொல்வதற்கு சொல்லிட்டு போகிறான், இந்த டயத்தில் வந்துடுவேன்னு அது சொன்ன பகுதி மாதிரி, அது பருவமே வருவதற்கு முன்பாகவே வந்துடுறான் என்பதாக அந்த சந்தோஷமான உள்ள மகிழ்ச்சியை பாடக்கூடிய மற்றொரு பாடல். அதுவும் தலைவன் குற்றாகவும் இது தலைவி குற்றாகவும் இருக்குது. இரண்டு ஒரு வண்ணத்தில் வந்து உங்களுக்கு வேறுபாடு காட்டுறதுக்காக ஒரு ரெண்டு பாடல்களை போட்டிருக்கேன். வாராத தலைவன் வந்து எழுதியவர் வந்து மல்லனார் என்ற ஆசிரியர். வந்த தலைவனை பற்றி பாடுறாரு பேயனார். மல்லனார் பாடியது குறுந்தொகை பாடல், பேயனார் பாடியது ஐங்குறு நூற்று பாடல். இந்த குறுந்தொகை பாடலில் பாடிய கூற்று வந்து தலைவியோடது, ஐங்கு நூற்று பாடல் வந்து தலைவன் கூற்றாக இருக்கு. எனவே இரண்டு பாடல்களையும் ஒப்பீட்டு நோக்கில் ஒரு பார்வையாக நம்ம பார்க்குறோம். ஒரு கருத்தை மையப்படுத்தி இரண்டு பாடல்கள் இதில் வந்து பேசப்பட இருக்கிறது. அது நம்ம ரொம்ப எளிமையான பாடல்கள் தான், பார்க்கலாம். இப்போ வந்து தலைவி கூற்றாக வரக்கூடிய குறுந்தொகை பாடல் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால், தலைவன் கூறி சென்ற கார் பருவம் வந்து விட்டது, அதை பார்க்குற தலைவி கார்காலமே வந்துடுச்சு. அதை கார்காலம் மழைக்காலம், மழைக்காலத்துக்குள்ள நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், அது வந்துடுச்சு, இன்னும் தலைவர் வரவில்லை என்று தோழிக்கு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை புலம்புகிறாள் இந்த தலைவி. இந்த பாடல் பகுதி எப்படி இருக்கும், நாலடியில் தான் அமைந்திருக்குது. ஆசிரியர் வந்து மதுரை அழகர் ஞாழார் மகன் மல்லன், மல்லனார் பாடிய பாடல் இது. பாடல் வந்து நாலடியில், அதாவது முந்தி பாடப்பட்ட செய்தியில் வந்து சங்க இலக்கியத்தினுடைய மொத்த அகவாழ்வையும் நம்ம தெரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய பாடல்களும் இருக்குது என்றாலும் குறுந்தொகையிலும் மிக குறுகிய பாடல்களை கொண்டது. எனவே 4 அடிகள் முதல் 8 அடிகள் அமைந்த இந்த குறுந்தொகை பாடலில் சொல்ல வந்து செறிவான கருத்தை அவங்க சொல்லிடுறாங்க. முகை முற்றினவே முல்லை, முல்லையோடு தகை முற்றினவே, தன் கார் வியன் புலம் வாலிலை நிகழ்த்தோர் வாரார் மாலை வந்தன்று என் மான் நல்லம் குறித்தேன். வியன் புனம் போட்டுக்கு வியன் புலம்னு சில இடத்துல இருக்கும், நீங்கள் வந்து அதை கரெக்ஷன் பார்த்துக்கலாம். எப்படி எழுதினாலும் அதோட பொருள் வந்து புனம்னாலும் அதனுடைய அகன்ற முல்லை இல்லத்தை தான் சொல்லணும். அகன்றது வியன் அர்த்தம். இது வந்து துறை குறிப்பு என்பது பாடல் எழுந்த பின்புள்ள சூழலை சொல்வது தான் துறை குறிப்புன்னு சொல்லுவோம். அதை வந்து பாடல் கீழே 2 அடிகளில் கொடுத்துருப்பாங்க. இது பருவம் கண்டு அழிந்த கிளத்தி தோழிக்கு உரைத்தல், பருவம் கண்டு வருந்துகின்றாள் அந்த கிளத்தினா தலைவி. தலைவி வந்து தன்னுடைய தோழிக்கு சொல்லுகின்ற இந்த பாடலுடைய பொருளை நம்ம பார்க்கலாம். தோழியே முல்லை முகை முற்றின, முல்லை கொடிகள் எல்லாம் பரும்பு முதிர்ந்து விட்டது, மொட்டாக இருந்தது இப்போ மலர்ந்து விட்டது, முதிர்ந்து காணப்படுகிறது. தண் கார்னா தண் என்று தன்னகரம் போட்டோன்னா அது குளிர்ச்சின்னு அர்த்தம், தன்மைன்னு அர்த்தம். அந்த கார் காலமாகி முல்லைக்கு முல்லை புத்த முல்லை நிலம், வியன் புலம்னு அகன்ற முல்லை நிலம், முல்லையோடு தகை முற்றின. இந்த முல்லை நிலம் பூரா முல்லை பூக்களால் தன்னுடைய தகுதியை உறுதிப்படுத்தி விட்டது. இப்போ முல்லை நிலம் சொன்னாவே என்ன இருக்கணும், அது முல்லை பூக்கள் இருக்கணும். அப்படி தன்னுடைய குளிர்ந்த பூக்களால் இருந்தது கார் காலம் பூ முழுமையாக அது பூத்து கிடக்கிறது. முல்லை மலர்களோடு அழகு முதிர்ந்து கிடக்கிறது. ஆக அந்த அழகாக காணப்படுகிறது இந்த முல்லை நிலம். என் மான் நலம் குறித்து, என்னுடைய மாட்சிமப்பட்ட அழகை கெடுப்பதற்காகவே வந்துருச்சு. இப்போ நான் ரொம்ப நல்லா தான் இருந்தேன், இப்போ தலைவன் போனதுனால பிரிவு தாங்க முடியாமல் நான் இப்பொழுது வருந்தி கொண்டிருக்கிறேன், என்னுடைய அழகெல்லாம் அழிந்து விட்டது. காரணம் வந்து இந்த பருவமே வந்துருச்சு, அவன் வரல வரல நினைச்சு நினைச்சு நான் அழுகிறேன். என்னை வந்து மெலிவதற்கு காரணமாக இருப்பதாக இந்த முல்லை நிலம் இப்பொழுது ரொம்ப அழகான பூக்களோட இருக்கிறது. மாலை வந்து விட்டது, அந்த பூக்கள் வந்து மலர்ந்த மாலை பொழுதும் வந்து விட்டது. எனவே வாலிலை நெகிழ்த்தோர் வாரார், வாலிலை என்றால் தூய ஆபரணங்கள், அழகான ஆபரணங்களை எல்லாம் நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு வளையல் போட்டிருக்கேன்னு சொன்னால் கை மெலிந்து விட்டால் என்னாகும், அந்த வளையல் கலன்று கீழே விழுந்துவிடும். அதான் நெகிழும் முடிந்ததுன்னா கலன்றுபடியாக செய்து விட்டு விடுறது. ஏன்னா ஆனாலும் என்னுடைய தலைவர் இன்னும் வந்தார் அல்லர். இந்த வந்தார் அல்லன்ற இரு கடைசியில் போடுறது வந்து இன்னைக்கு பெரும்பாலும் நம்மளுடைய பிழை வந்து ஏற்படக்கூடிய இடமாக இருக்கு. அவன் சொன்னால் அவன் என்பதாக முடிக்கணும், இங்கே தலைவர்னு சொன்னால் வந்தார் அல்லர்னு முடிக்கணும். வரவில்லை வரவில்லைன்னு சொல்லும்போது அது இல்லை வேணா எழுதலாம், ஆனால் தலைவர் எழுதுனா வந்தார் அல்லர்னு நம்பிக்கணும். எனவே என்னுடைய அழகான அணிகலன்கள்லாம் நெகிழும்படியாக தலைவர் இன்னும் வரவில்லை என்று அவள் வருந்துகிறாள். முல்லை வந்து முகை முற்றி விட்டது. இதில் பொருள் சிறப்பு மேற்கொண்டு அதனுடைய பொருளை விரிவாக சொல்லுகின்ற பகுதி.
குணம் வந்து அந்த முல்லைப்பூ நிலமானது தகை முற்றி தகுதியால் நெகிழ்ந்து காணப்படுகிறது. மாலை வந்து விட்டது, ஆனால் தலைவர் என்னுடைய நலத்தை அழிய செய்த தலைவர் இன்னும் வரவில்லை. கார்காலம் வந்து தலைவர் வரவில்லை தான் செய்தி. தகுதியின் தகைன்னா தகுதின்னு அர்த்தம். முல்லை திணை என்னும் தகுதி முல்லை மலர்களால் பெற்றது. அதை ஏற்கனவே நான் வழக்கமாக சொல்லிட்டேன். தலைவன் பிரிவினால் தலைவினுடைய உடல் மெலிந்து விட்டது. இழைகள் நெகிழ்ந்தன தன் மெலிவினால் இழைகள் நெகிழ்ந்தனவே அன்றி அவை குற்றமுடையவன அல்ல. அவை தான் வந்து மெலிவினால் தான் இப்பொழுது என்னுடைய வலையெல்லாம் நெகிழ்ந்து கீழே விழுந்துச்சே தவிர நகையில ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அந்த அளவு மெலிந்து விட்டேன் என்று சொல்றான். ஆனால் வால் இழை என்று அந்த நகையை பற்றி அவர் குறிப்பாக சொல்கின்ற சிறப்பு பகுதி அது. கார்காலத்தை கண்டு வருந்தினேன், அந்த கார் பருவத்திலும் காமம் மலர்களுக்குரிய மாலையை கண்டு பின்னும் வருந்தினேன் என்கிறாள். அவற்றை அடையவே கூறுகிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கார்காலம் நிலம் பூரா அந்த பருவம் வந்துருச்சு. மழைக்காலமாகிய பருவம் வந்து விட்டது, பூக்கள் பூத்து விட்டது. முல்லை நிலமாக அவள் பூரா பூக்களும் நிரம்பி முல்லை நிலமே ரொம்ப தகுதியால் சிறப்பாக காணப்படுகிறது. ஆனால் அதுக்கு அடுத்த செய்தி என்னன்னா, மாலை பொழுது வந்து விட்டது. மாலை வந்தது, மாலை வந்தால் இரவு வந்துவிடும் இல்லையா. எனவே அந்த பிரிவை வந்து மிகுதி தரக்கூடிய அந்த பொழுதும் வந்து விட்டது. ஆனாலும் கூட தலைவன் இன்னும் வரவில்லை என்று சொல்லி தன்னுடைய காமத்தை மிகுதிப்படுத்தக்கூடிய மாலை பொழுதையும் சேர்த்து சொல்கிறாள். வந்தன்று என்றுலாம் அன்றுனாமே பொதுவாக இல்லைன்னு அர்த்தம். இங்கே வந்து வந்தன்று என்றால் வந்தது என்று பொருள் எடுத்துக்கணும். நலம் குறித்து வந்தது, என்னுடைய அழிதலையே நோக்கமாக கொண்டு இந்து வந்திருக்கு என்ற நலத்தை அழித்தலை குறித்து வந்தது என்பதாக அவள் சிறப்பாக சொல்லுகின்ற பாடல் பகுதி இது. அடுத்து இவ வந்து இவ்வளோ புலம்பிட்டு இருக்கா இங்கே ஒரு பக்கம் தலைவி, அந்த பக்கம் தலைவன் வந்து பேசப்படுறான். அது வந்து ஐங்கநூற்று தலைவி. இதுதான் 11ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் உள்ள பகுதி. இந்த வந்து அவர்களும் சேர்த்து இதில் படிச்சுக்கலாம். வந்த தலைவன் என்பதாக இங்கே சொல்கிறோம். எல்லறத்தில் அன்பும் அன்பும் அறனும் சிறப்பதற்காக வேண்டுகின்ற தலைவன் பொண்ணும் பொருளும் ஈட்டுவதற்கு வெளியூர் செல்வது பற்றி பல சங்க பாடல்கள் பேசுகிறது. பொதுவாக வந்து சங்க பாடல்கள் என்ன இருக்குன்னா, தலைவன் பிரிஞ்சு போகிறான், பிரிஞ்சு போகிறான், ஏன் போகணும், அப்புறம் ஏன் அழுகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. அவன் வந்து பொருள் பணம் ஈட்டுவதற்கு அவன் போய் தானே ஆகணும். போனவன் போனவன் இப்போ போன மாதிரி போயிட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் வர வழக்கம் இல்லை. அவங்க வந்து வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போயும் பணம் தேடுறாங்க. அப்போ வந்து அவனை பிரிதல் வந்து ஒரு தலைவிக்கு மிக கடினமாக இருக்கிறது. அவ்வாறு போகிறது வந்து பொண்ணும் பொருளும் ஈட்டுவதற்கு, ஈட்டுது என்றால் பெறுவதற்காக போகிறாங்க. அப்பொழுது அன்பு மரணம் சிறப்பதாக இந்த இல்லறம் சிறக்கும். எனவே வெளியூர் செல்கின்ற பகுதியை வந்து பல பாடல்கள் பாடுகிறது. மக்கள் வாழ்வோடு ஏய்ந்த மலர்கள் தலைவனின் வரவை தலைவிக்கு அறிவிக்கிறது. இப்போ பூக்கள்லாம் பூத்து விட்டது, தலைவன் வந்து வரக்கூடிய காலம் வந்துருச்சுன்னு சொல்லி அந்த பூக்கள் பூத்து காணப்படுகிறது. எனவே பூக்கள் பூக்கிறது போது நான் வந்துட்டேன் பார்த்தேன் என்று தலைவன் தலைவியிடம் சொல்லுகின்ற பாடல் இது. இப்போ இது வந்து முல்லைத்திணை பாடல் தான். ரெண்டுமே முல்லைத்திணை தான். துறை வந்து பருவம் குறித்து பிரிந்த தலைமகன் அப்பருவத்திற்கு முன்பே வந்தமை தோன்ற தலைவிக்கு உரைக்கிறான். பருவம் பருவம் சொன்னாலே கார் பருவம், கார்காலம் என்ற குளிர்ந்த காலப்பகுதியில் தலைவன் அந்த பருவம் தொடங்குகின்ற பொழுதே வந்து விடுகிறான் என்ற செய்தியை சொல்லுகின்ற பாடல் இது. பாடலுடைய பொருள் வந்து சுருக்கமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொருள் ஈட்டுவதற்காக வெளியில் சென்ற தலைவன் தான் வருவதாக சொல்லிவிட்டு சென்ற காலத்திற்கு முன்பே வீட்டுக்கு திரும்புகிறான். வருவதாக குறி சென்ற மழைக்காலம் முடியும் முன்னே வந்துவிட்டனே உணர்த்த நினைக்கிறான். பார்த்தியா பார்த்தியா நான் பூக்கெல்லாம் பூத்த உடனே அந்த குறிப்பாக பூக்களை வைத்து கொண்டு அவன் பேசுகின்ற பகுதி தான் இது. நான் முன்னாடியே வந்துட்டேன் பாரு அவன் சொல்லுகிறான். இப்போ பாடல் பகுதி பேயனார் பாடி இந்த பாடல் 500 இருக்கு. கிழவன் பருவம் பாராட்டும் பத்து. கிழவன் என்றால் தலைவன் அர்த்தம். நம்ம இப்போ வழக்கம் வழக்கத்தில் உள்ள வயது முந்தவர்கள் சொல்கின்ற சொல் அல்ல அது. இது தலைவன் தலைவிக்கு சொல்லக்கூடிய கிழவன் கிழத்தி. கிழமை என்றாலும் உரிமை உடையவர்கள்னு அர்த்தம். இப்போ வந்து பாடல் பாருங்க. காயா கொன்றை நெய்தல் முல்லை போது அவள் தளவுடு பிடவு அலர்ந்து கவினி பூ அணி கொண்டன்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே. இதுதான் பகுதி. பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தேன்றது வந்து பெரிய கண்களை உடைய தலைவியே விரைவாக ஓடிவா நான் ஆடி பாடி நம்ம மகிழ்ந்திருப்போம் என்று சொல்கிறான். அது எப்போ நம்ம ஆட போகிறோம் அப்படின்னா, காயா போ இதெல்லாம் பூக்குள்ளே பட்டியலுது. காயா கொன்றை நெய்தல் முல்லை போது அவள் தளவுடு பிடவு பிடமலர்கள் எல்லாமே வந்து பூத்து கிடக்கின்ற இனிமையான பூக்களை எல்லாம் அணி கொன்று அணி வரிசை போல காட்சிகள் தரக்கூடிய புறவுன நிலம் நிலப்பகுதியில் முல்லை நிலத்தில் இவ்வளவு அழகான பூக்கள் இருக்கு, இதை பார்த்து நாம் சந்தோஷமாக ஆடுவோம் வா என்று அவன் கூப்பிடுறான். பாடல் பகுதி இது சொல்லுக்கும் பொருளும் போதுனா மொட்டுன்னு அர்த்தம், அலர்தல்னா மலர்தல்னு அர்த்தம், கவினி என்றால் அழகுற. இந்த மழைக்கால மலர்களுடையும் மொத்த பட்டியல் இது. காயாலிருந்து பிடவும் வரைக்கும் சொன்ன காலத்துக்கு முன்பே வந்தேன் சொல்லாமல் சொல் மலர்களை கண்டேன் அகன்ற கடைவெளி உடையவளே காயா கொன்றை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவமாக கொல்லைப்புறத்தில் கொட்டி கிடக்கின்ற
பேரழகு பூக்களின் பாடலை கொண்டாடி மகிழ்வோம், விரைந்து ஓடிவா என்று அவன் கூப்பிடுகிறான். இவ்வாறு இரண்டு பாடல்களும் ஒரே செய்தியை, கார்பருவம் குறித்த செய்தியை பாடுகிறது. ஒருவன் வந்தவன், மற்றொன் வராதவன் என்பதாக இரண்டு பாடல்களையும் நாம் படித்து இன்பரக்குரியதாக அமைகிறது. எனவே பெரிய இந்த மொத்த தொகுதி சேர்த்து ஒரு வரியில் கொடுக்கிறோம். பெரிய கண்களை உடைய அழகிய மாலை நேரத்தில் முல்லை காயா கொண்ட பூக்கள் எல்லாம் பூத்திருக்கிறது, அவற்றை பார்த்து மகிழ்ந்து ஆட விரைந்து வா என்று அவன் தலைவியை அழைப்பதாக இந்த பாடல் பகுதி அமைகிறதை சிறப்பான செய்தியாக நாம் எடுத்துக்கலாம்.